हलो एवरी वन वेलकम टू राकेश शूज इनके बर्मुडा ट्रायंगल पत्ती पाक रोम स्वारस्य विषय मर्मे विषय बर्मुडा ट्रायंगल पाती वडक अटलांटिक पेरुंगडल बर्मुडा ट्रायंगल कनेक्ट पण्णुदु पाती फ्लोरिडा कोस्टा रिको बर्मुडा इत मूणुमे सेर्ंदा बर्मुडा ट्रायंगल बर्मुडा ट्रायंगल 5 लक्षम स्क्वायर मीटर परप्पळवु कोंडदु डिसंबर मासम 75 விமானங்கள் வந்து காணாம போயிருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க அதே மாதிரி கப்பல்கள் காணாம போயிருக்காமா அது மட்டும் இல்லாம 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்க போய் மர்மமா இன்னுமே இருக்காங்க இதுவரைக்கும் எதுமே கண்டுபிடிக்கலங்க சரி இது வந்து இப்ப மட்டும் இல்லங்க 15ஆம் நூற்றாண்டிலே வந்து கல கப்பல்கள் விமானங்கள் காணாம போயிருக்கு அது மட்டும் இல்லாம 1918ஆம் ஆண்டு வந்து 300 கப்பல்கள் காணாம போயிருக்காமா இன்னும் மர்மமா மாயமாக இருந்தது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல அதே மாதிரி 1945ஆம் ஆண்டு போர் விமானம் அமெரிக்கன் போர் விமானங்கள் காணாம போயிருக்கு அப்படிங்கறாங்க சரி இப்போ வந்து ரீசன்ட்டா ஒரு ரிசர்ச் எடுத்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சேட்டலைட் பிக்சர்ஸ்ல வச்சு இந்த பிரிட்டன்ல ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த பர்மா ட்ரையாங்கிள்ல வந்து 170 மைல் வேகத்துல வந்து மேகங்கள் வெடிச்சு 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 வருது அது மட்டும் இல்லாம 45 அடி அளவிற்கு கடல் அலைகள் வந்து எழுப்புகின்றது அப்படி சொல்றாங்க இதனால வந்து என்ன வருதுன்னா அங்க இருக்குற வந்து அங்க உள்ள அங்கதுக்குள்ள வர விமானங்களும் சரி அதே மாதிரி கப்பல்களும் சரி சிக்னல் வந்து லாஸ்ட் ஆயிருந்ததுனால எல்லாம் வந்து மர்மமா உள்ள போயிருக்காங்களா இல்ல என்னன்னு தெரியல இதுவரைக்கும் ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குங்க ரொம்ப மர்மமான இருக்கிற விஷயம் இன்னுமே மர்மமா தான் இருக்கு யாரும் எதுக்கும் எந்த முடிவுக்கும் இதுவரைக்கும் வரல அதுவும் இல்லாம என்னன்னு பாத்தீங்கன்னா இது பைவாட்டர்ஸ்னு சொல்றாங்க அவங்க சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இது பேர் வந்து பைவாட்டர்ஸ் அப்படிங்கிறது ஈக்வேட்டர் மேல வந்து 6 பைவாட்டர்ஸ் இருக்காமா அதே மாதிரி ஈக்வேட்டர் கீழே வந்து 6 பைவாட்டர்ஸ் இருக்காமா பாக்கலாங்க இது வரைக்கும் எல்லாமே ரிசர்ச் தான் போயிட்டு இருக்கு இது வரைக்கும் யாரும் எந்த ஒரு இதுவுமே கண்டுபிடிக்கல எல்லாமே மர்மமா தான் இருக்கு உலகத்திலே இருக்கிற மர்மமான விஷயம் இதுவும் ஒண்ணுங்க இதை பத்தி ஏதாவது அப்டேட் ஏதாவது தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா அதை வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா போடுறேன் அது சரி இன்னைக்கு வந்து பர்முடா ட்ரையாங்கிள் பத்தி பார்த்தோம் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம கோல்டு ரேட் சில்வர் ரேட் பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு 1 கிராம் கோல்டு 22 கேரட் வந்து 4606 ரூபா இது நேத்தி விலையோட கம்மியா இருக்கு அதே மாதிரி சில்வர் பாத்தீங்கன்னா 77 ரூபா 30 காசு இதுக்குள்ள வந்து சேஞ்சஸ் கிடையாது தொடர்ந்து வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்கு நேற்று ஏறி இருக்கு இந்த லாக்டவுன் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் ரிலாக்ஸ் பண்றாங்க கடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தரக்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி இப்போ 21st வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால கொஞ்சம் ஏறக்கான வாய்ப்பு இருக்கு எப்ப ரிலாக்ஸ் பண்றானோ கண்டிப்பா இறங்குவோம் இந்த தங்க விலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே